வணக்கம் மீவர்ஸ், வெல்கம் டு பெண்மணி. தினமும் காலையில் குளித்துவிட்டு நம் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுகிறோம். வழிபாட்டிற்கு பின் விபூதி, சந்தனம், குங்குமம் இவற்றை நெற்றியில் இட்டுக்கொள்வது நம் வழக்கம். இவ்வாறு சந்தனம் குங்குமம் அணிவதற்கு பின்னணியில் பல அறிவியல் சார்ந்த உண்மைகளும் உடல் ஆரோக்கியமும் உள்ளது. இதன் காரணமாகவே நம் முன்னோர்கள் இறை வழிபாட்டிற்கு பின் சந்தனம், குங்குமம் இவற்றை நெற்றியில் பூசுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். பொதுவாக சந்தனம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இதனை புருவ மத்தியில் வைக்கும்போது உடலை கட்டுப்படுத்தக்கூடிய பிட்டியுட்ரை சுரப்பி குளிர்ச்சி அடைகிறது. இதனால் மூளையின் பின்பகுதியில் ஞாபகங்களின் பதிவாக இருக்கும் ஹிப்போ கேம்பஸ் என்ற இடத்திற்கு ஞாபகத்திற்கான தூண்டுதல்களை சிறப்பாக அனுப்ப உதவுகிறது. நெற்றியில் உள்ள இரு புருவங்களுக்கு இடையில் உள்ள நெற்றிப்பொட்டில் சிந்தனை நரம்புகள் ஒன்றாக கூடும் இடமாக இருப்பதால் அங்கு மெதுவாக தொடுவது போல சுண்டு விரலை பிடிக்கும் பட்சத்தில் மனதில் மெல்லிய உணர்வு ஏற்படும். தியான நிலைக்கு அந்த உணர்வு அடிப்படையாக இருப்பதால் மன ஒருமை மற்றும் சிந்தனை தெளிவு ஆகியவற்றிற்கு அந்த நிலை ஏதுவாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் சந்தனம் இடுவதன் மூலம் நெற்றிப்பொட்டு குளிர்ச்சியாவதால் குறிப்பிட்ட கால அளவு வரையிலும் மன ஒருமைக்கு உதவி புரிவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. குங்குமம் பெண்களின் வகுடு, நடுநெற்றி மற்றும் புருவ மத்தி ஆகிய பகுதிகளில் அணியப்படுகிறது. ஆண்கள் பெரும்பாலும் புருவ மத்தியில் அணிவது வழக்கம். மஞ்சள், படிகாரம், சுண்ணாம்பு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து குங்குமம் தயாரிக்கப்படுகிறது. இவை மூன்றும் கிருமி நாசினியாக செயல்படும் பொருட்களாகும். மனித உடலில் தெய்வ சக்தி வாய்ந்த பகுதியாக புருவத்தின் மத்திய பகுதி உள்ளது. மற்றவர்களுடைய தீய எண்ணங்கள் மற்றும் பார்வைகள் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளையும் அங்கு வைக்கப்படும் குங்குமத்தின் மூலம் விரட்டி அடிக்கப்படும் என்று நம் சான்றோர்கள் நம்பினர். மேலும் குங்குமத்தை வைப்பதால் ஹிப்னாட்டிசம் போன்ற எதிர்மறை சக்திகளும் செயல்படுவதில்லை என்றும் சொல்லப்படுகிறது. பெண்களின் முன் வகுடு பகுதி மகாலட்சுமியின் உறைவிடம் என்பது ஐதீகம். பெண்கள் தங்களது முன் வகுட்டில் குங்குமம் இடுவதன் மூலம் மங்களம் ஏற்படுவதாகவும் அவர்களது கர்ப்பப்பை சம்பந்தமான இயக்கங்கள் சரியாக அமைவதாகவும் நம் சான்றோர்கள் கூறியுள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.